हेलो एवरीवन, इनकी नाम वो कैश फ्लो स्टेटमेंट पाकपो कैश फ्लो स्टेटमेंट बेसिका पड़ोना कैश फ्लो कैशो मूवमेंट वो बेस पड़ी और स्टेटमेंट पड़ी अद मूलम कैश नमक एव्वे कैलकुलेट पड़ो बेसिका अदा कैश फ्लो स्टेटमेंट ओकेवा सो फ्लो आफ कैश वो मेशर पड़ेदा कैश फ्लो स्टेटमेंट फ्लो आफ कैश वो रे टाइप कैश इनफ्लो अंड इन वो कैश आउटफ्लो இப்போ என் கையில் இருந்து காசு வெளியில் போச்சுன்னா அது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ சாரி அவுட்ஃப்ளோ இப்போ அதுவே என்கிட்டேருந்து கேஷ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது கேஷ் இன்ஃப்ளோ ஸோ என்கிட்டேருந்து வெளியில் போச்சுன்னா அவுட்ஃப்ளோ உள்ளே வந்துச்சுன்னா இன்ஃப்ளோ ஓகேவா ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்கிறோமா அதே வெளியில் போச்சுன்னா அதை கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறோம் அப்போது கேஷ் சேல்ஸ் வந்து என்னது சேல்ஸ் அப்போ என்ன நடக்குது நம்ம வந்து குட்ஸை விற்கிறோம் அப்போ குட்ஸை நம்ம வெளியில் விற்கும்போது குட்ஸ் வெளியில் போகுது கேஷ் வந்து உள்ளே வருது கரெக்டாக அது என்னது கேஷ் இன்ஃப்ளோ அதே வந்து பர்ச்சேஸ் அப்போ பார்த்தோம்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் வந்து வாங்குறேன்னா அப்போ குட்ஸ் என் கைக்கு வரும் கேஷ் வந்து வெளியில் போகும் அப்போ இது என்னது கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேவா அடுத்தது கேஷ் ரிசீட் ஃபார் கமிஷன் அண்ட் ராயல்ட்டி கமிஷன் அண்ட் ராயல்ட்டினா என்னது நமக்கு வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கோ அதுக்கு ராயல்ட்டியோ இல்லை கமிஷனோ வந்திருக்கு ஓகேவா அப்போ என்ன ஆகுது கேஷ் வந்து உள்ளே வருது ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது அப்போ அது கேஷ் இன்ஃப்ளோ அதே அந்த பக்கம் ப்ரீ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது ஓகேவா அப்புறமா வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ்க்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் என் கையிலேருந்து வெளியே போகும் அப்போ அது கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேவா அடுத்தது அதே மாதிரி தான் ட்ரேட் ரிசீவபிள் ட்ரேட் பேயபிள் அப்படி தான் ட்ரேட் ரிசீவபிள் எப்போ வரும் நான் எப்போ ஒரு க்ரெடிட் சேல் பண்ணணும் அப்போ எனக்கு ஒரு டெட்டார் வந்து உருவாவாங்க ஓகேவா டெட்டாரோ இல்லை பில்ஸ் ரிசீவபிளோ வந்து எனக்கு கிடைக்கும் கரெக்டாக அப்போது அது மூலமாக எனக்கு என்ன வரும் கேஷ் வந்து எனக்கு உள்ளே வரும் அப்போ அது கேஷ் இன்ஃப்ளோ அதே வந்து நான் வந்து வெளியிலேருந்து பொருள் வாங்கியிருக்கேன் ஓகேவா நான் வந்து வெளியிலேருந்து பொருள் வாங்கியிருக்கேன் பஸ் நான் வந்து காசு தரலை அப்போது அப்போ என்ன பண்ணுவேன் நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு தருவேன்னா அப்போ காசு மாதம் மாதம் என் கையிலேருந்து வெளியில் போகுது அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ இன்சூரன்ஸ் கிளைமும் அப்படி தான் இன்சூரன்ஸ் கிளைம் யாருக்கு தருவாங்க நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோன்னா அப்போ நமக்கு வருமா அப்போ அது கேஷ் இன்ஃப்ளோ அதே தான் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ்க்கும் அதே எக்ஸ்பென்ஸ் தான் என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையிலேருந்து காசு வெளியில் போகிற அப்போ அது அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் ஓகேவா அது அடுத்த ஐட்டம் பார்த்தோம்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேவா மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அதர் தென் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இங்கே ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ஆல்ரெடி வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் தான் அது நம்ம கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அதை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி டைமில் ரொம்ப குவிக்காக நம்ம வந்து அதை கேஷாக மாற்றிடலாம் ஸோ அது வந்து ரொம்ப லிக்விட் அசல்ன்றதுனால அதை வந்து இந்த இடத்துல எடுத்துட்டாங்க ஆனால் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஃபிக்ஸட் அசட் செக்யூரிட்டி இது எல்லாமே நம்ம விற்கிறோம் விற்கிறோன்னும் போது நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வெளியே போயிட்டு அதுக்கு பதில் என்ன வருது கேஷ் வந்து உள்ளே வருது கரெக்டாக சூப்பர் அடுத்தது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இப்போ நான் வந்து லோனில் பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது நான் வந்து இப்போ ஏ வந்து பிக்கு தராரு அப்படின்னா ஏக்கு வந்து அது கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேவா ஆனால் பிக்கு அது கேஷ் இன்ஃப்ளோ எப்படி இப்போது நான் வந்து கடன் வாங்குறேன்னா வாங்குகிற எனக்கு காசு என்ன வரும் கடன்காரங்கிட்டேருந்து என் கைக்கு வருமா அதுவே நான் வந்து ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறேன்னா காசு என் கையிலேருந்து வெளியில் போகுது அப்போ அது கேஷ் அவுட்ஃப்ளோ நான் வாங்கினேன்னா எனக்கு வரும் கேஷ் இன்ஃப்ளோ ஓகேவா அதனால தான் இங்கே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரிசீவ்டு வந்து இன்ஃப்ளோவில் இருக்குது கொடுத்தது கிவன் வந்து அவுட்ஃப்ளோவில் இருக்குது ஓகேவா அடுத்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் எந்த ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் சரி ரிட்டர்ன் வந்தாலும் சரி அது எல்லாமே வந்து உள்ளே வருது கேஷ் அதனால் அது இன்ஃப்ளோ அதே நம்ம பே பண்ணுறோம் ரிடீமு பேமெண்ட்டு இது எல்லாமே வெளியில் போகுது கேஷ் நம்ம கையிலேருந்து அதனால் அது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேவா சூப்பர் இப்போது நான் சொன்ன தெரியுமா இன்ஃப்ளோ இது அவுட்ஃப்ளோ அது ஸோ இந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கேல்குலேட் பண்ணி கடைசியில் உங்கள் கையில் எவ்வளோ தான் காசு இருக்குதுன்னு சொல்கிறது தான் பேர் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா எவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்கு எவ்வளோ அவுட்ஃப்ளோ போட்டிருக்கு அது டோட்டல் போட்டு
ரெண்டுத்தையும் டேலி பண்ணி கடைசியில் நம்ம கையில் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது தான் நமக்கு கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? ஓகே. ஸோ கேஷ் ஃப்ளோவில் மூணு பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங், இன்னொன்று இன்வெஸ்டிங், அடுத்தது ஃபினான்சிங். இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேசிக் மட்டும் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், டேக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன் இந்த ப்ராசஸ், வை ஷுட் வி ரிமூவ் ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் ப்ராஃபிட்? இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் எல்லாருக்கும். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது டிப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், குட்வில்லாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு வகையில் நம்ம அக்கௌண்டிங்கில் ட்ரீட் பண்ணுறோம். பட் இது எந்த அளவுக்கு ரியலைசபிள், அதாவது நம்ம கையில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கேஷ் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ மெயின் எய்ம் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்னது, நெட்டாக உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்போது என்ன தான் குட்வில் வந்து ஒரு அசெட்டாக இருந்தாலும் அது மூலமாக நமக்கு கேஷ் கிடைக்கும் அப்படின்னாலும் உடனே நம்மளால் அதை கொடுத்து ஏதாவது வாங்க முடியுமானா? முடியாது இல்லையா? பட் கேஷ் கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமானா? முடியும். அதே மாதிரி டிப்ரிஷியேஷன் வந்து நம்ம மைனஸ் தான் பண்ணுறோம் ஒரு அசெட்லேருந்து. அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு கையிலேருந்து காசு போகிற மாதிரி தானே. நம்ம என்ன பண்ணுறோம், அசெட் மைனஸ் டிப்ரிஷியேஷன் பண்ணுறோமா? ஆனால் டிப்ரிஷியேஷன் வந்து என்னது, நமக்கு டிப்ரிஷியேஷன் ஒரு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ்னால் ஆக்சுவலாக டிப்ரிஷியேஷன் மூலமாக எனக்கு வந்து கையிலேருந்து காசு போகவே போகாது. என்ன ஆகும்னா, அசெட்டோட வேல்யூ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அசெட்டோட வேல்யூ 100 ரூபானா, அதை நான் யூஸ் பண்ண அது பழசாகி அதோட ஒர்க்கிங் லைஃப் குறையும். அப்போ வந்து அதோட டிப்ரிஷியேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு 5% அப்படி, ஒரு 5% 10% அந்த மாதிரி இருந்துக்கு. ஒரு ஒரு அசெட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குமா? இப்போ இதுக்கு வந்து 5 ரூபா டிப்ரிஷியேஷன்னா, இந்த 5 ரூபா வந்து நான் என் கடையிலேருந்து நான் தரமாட்டேன், என் ஆர்கனைசேஷன்லேருந்து 5 ரூபா தரமாட்டேன், இந்த அசெட்லேருந்து தான் நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போது என் கையிலேருந்து காசு போகவே இல்லை, பட் வேல்யூ மட்டும் குறையுது. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் கேஷ் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் ஆளலாம், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் ஆளலாம், நம்மளோட ஆப்ரேட்டிங் விஷயம், அதாவது நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ்க்காக மட்டும் வச்சுருக்கேன்னா, ஷேர்ஸை விற்கிறது வாங்கிறது மூலமாக வர காசு கூட என்னுடைய பாரோவிங்ஸாக இருக்கட்டும், இப்போ இல்லைனா நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னா இன்சூரன்ஸ் கிளைமாக இருக்கட்டும், இது எதுவுமே நான் வந்து ஷேர்ஸ் விற்ற காசுலேருந்து வரல இல்லையா, வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக தான் வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங், நான் ஆப்ரேட்டிங்னா என்ன, நான் ஆப்ரேட் பண்ணுற விஷயத்தை தவிர்த்து வேறு எங்கேருந்து எனக்கு காசு வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் இதிலேருந்து எடுத்துருவேன். ஏன்னா நமக்கு தேவையெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு, நம்ம ஆப்ரேஷன்லேருந்து எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு முக்கியம். அதனால தான் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்க்கு இந்த மாதிரியான நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஏன் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பேசிக்காக எதை பார்க்குது, கேஷை மட்டும்தான் பார்க்குது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன் மட்டும்தான் அது பார்க்குது. அப்போது ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்டாக்கை உடனே கேஷ் ஆக்க முடியாது, நான் அதுக்கு ஒரு பையரை பார்க்கணும், அந்த பையர்கிட்ட அதை விற்கணும், அவர் எனக்கு காசு தரணும். ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, என்னால் அதை உடனடியாக என்னால் என்ன பண்ண முடியாது, கேஷாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது எல்லாத்தையும் நம்ம கேஷ்லேருந்து குறைச்சிப்போம். ஓகேவா? இப்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு இதிலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி. இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரி. இதை வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னு தெரியுமா? இன்வென்ட்ரி எப்போ குறையும் சொல்லுங்கள். நான் கடையில் இருக்க ஸ்டாக் வந்து எப்போ குறையும், நான் எப்போ சேல்ஸ் பண்ணுறனோ அப்போ தான் என் கடையிலேருந்து ஸ்டாக் வந்து குறையுமா? அப்போ நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், அதிலேருந்து கேஷ் கிடைக்குமா? அதை வந்து நான் எடுத்துடுறேன். அதனால தான் நான் வந்து இங்கே ஸ்டாக் குறையிறத நான் வந்து எடுத்துடுறேன். ஓகேவா? அடுத்தது டிக்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் எப்போது, நான் வந்து ஒரு கிரெடிட் சேல் பண்ணேன்னா நான் வந்து கடனுக்கு ஒரு பொருளை கொடுப்பேன், கரெக்டாக?
அப்போது எனக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும், அவங்க வாங்கும்போது திருப்பி கொடுக்க வேண்டிய காசு கிடைக்குமா அப்படின்னா, நான் எப்போ வந்து இதை குறைப்பேன், ட்ரேட் ரிசீவலை நான் எப்போ குறைப்பேன், எப்போ எனக்கு அந்த ட்ரேட் ரிசீவல் வந்து ரியலைஸ் ஆகிடுச்சோ அப்போ தான் நான் குறைப்பேன். அப்போது இந்த அமௌண்ட் இஸ் நோ மோர் ரிசீவபிள் அப்படின்னும் போது அதை நான் வந்து குறைச்சிருவேன், ஏன்னா எனக்கு அது ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ நான் அதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி நான் அதை குறைப்பேன். அதனால தான் இந்த இடத்துல டிக்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள் ஆட் பேக் பண்ணிட்டோம், ஏன்னா அப்போ தான் நமக்கு ரியல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதுக்காக அதே மாதிரி தான் அக்ரூட் இன்கமும், அதே மாதிரி தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் டிக்ரீஸ் தானே ஏன் பண்ணுறோம், நான் வந்து இப்போது மே மாதத்துக்காக நான் இப்போ பே பண்ணி வச்சுருக்கேன்னா, மே மாதம் வந்த உடனே மே மாதத்துக்கான ப்ரீபெய்டு வந்து மறைஞ்சிரும், ஏன்னா மே மாதம் வந்துடுச்சு அந்த மாதத்துக்கான பேமெண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. அப்போது டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னோடனே நம்ம வந்து இதை எடுத்துடுறோம் ஓகேவா. அதே மாதிரி தான் இன்க்ரீஸ்க்கும், இன்க்ரீஸ் இன் இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரி தான் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ வந்து என் கைக்கு வந்து கேஷ்னு ஒன்று வரலை, விற்றா தான் அது கேஷ் ஆகும், அப்போ நான் குறைக்கலாம். அதனால் இதை வந்து நான் வந்து எடுத்துடுறேன். மற்ற எல்லா அதாவது டிக்ரீஸ் ஆகும்போது நான் ஆட் பண்ணிடுவேன், ஏன்னா என் கையில் இருந்து பொருள் போயிட்டு காசு வந்துடுச்சு, அதனால் நான் வந்து அதை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஆக்சுவல் வேர்த் ஆஃப் மணி கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாக்காக இருக்கிறதுனால நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. அதே ட்ரீட்மெண்ட் தான் அடுத்து எக்ஸ்பென்ஸ்க்கு பார்ப்போம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்க்கும் அதே தான், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்கிட்ட இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து கேஷ் நம்மளோட அசெட் படி பார்த்தோம்னா அது வந்து அதிகமாக காட்டும், பட் எனக்கு ஆக்சுவல் கேஷ் தான் வேணும், எனக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் வச்சு என்னால் எதுவுமே வாங்க முடியாது இல்லையா. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை, அதனால் அதை நம்ம குறைச்சிக்கிறோம் ஓகேவா. ஸோ எனக்கு ஆக்சுவல் கேஷ் வேணுன்றதுக்காக கேஷ் மாதிரி இருக்க எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட டேக்ஸ் இங்கே மேலே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே மைனஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வெறும்னே எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக மட்டும் லெஸ் பண்ணிட போகிறோம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெய்டு அதோடைய வந்து ரீஃபண்டு, ரீஃபண்ட்னா என்ன ஆகும், அப்போ வந்து என் கேஷில் அதிகமாக இருக்கும் இல்லையா, எனக்கு இப்போ ஆக்சுவல் கேஷ் தான் வேணும், இது வந்து நான் ஆப்ரேட்டிங் இல்லையா, அதனால் நான் இதை என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ரீஃபண்ட் கிடச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸில் இதுவும் ஒன்று ஓகேவா. அடுத்தது போகலாம். அடுத்த ஹெட் வந்து இன்கம் அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் நான் எதெல்லாம் வாங்குறேனோ அது எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கில் வரும். அதாவது நான் ஃபிக்ஸட் அசெட் வந்து வாங்கியிருக்கேன் ஓகேவா, அது மூலமாக எனக்கு வந்து ஒரு சாரி வாங்கியிருக்கேன்னா அது வந்து நெகட்டிவ் ஓகேவா, அதுவும் இன்வெஸ்டிங் கீழே தான் வரும். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டை வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டில் காட்டுவோம், நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ஆடு லெஸ்ஸுன்னெலாம் காட்ட மாட்டோம், பாசிட்டிவ் அமௌண்ட்டை அப்படியே போட்டுருவோம், நெகட்டிவ் அமௌண்ட்டை ப்ராக்கெட்டில் போடுவோம் ஓகேவா. பாசிட்டிவாக இப்போ எனக்கு 500 ரூபாய் வந்து ப்ரொக்யூர் ஆகிருக்குன்னா 500 ரூபாய் நான் வெளியே போடுவேன், அதுவே எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா 500 ரூபாவை ப்ராக்கெட்டில் போடுவேன் ஓகேவா. அப்போது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட்டு ப்ரொசீட் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டு வேறு எதுவும் ஒன்று ஓகேவா, அது விற்று எனக்கு அது மூலமாக ஒரு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆகிருக்குன்னா அதை நான் வந்து இங்கே காட்டுறேன். அதே தான் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட் எப்போ கிடைக்கும், நான் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா தான் எனக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் கரெக்டாக, அப்போ அதுவும் எங்கே வரும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் வரும். அதே மாதிரி தான் பர்ச்சேஸும், ப்ரொக்யூர்மெண்ட்டு பர்ச்சேஸு அது எல்லாமே நம்ம எதில் போடுவோம்னா ப்ராக்கெட்டில் போடுவோம். அதே வந்து அது விற்றுட்டு அது மூலியமாக எனக்கு ப்ரொசீட் வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நான் வந்து அப்படியே வெளியில் போட்டுருக்கேன். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங்கில் வந்து ஃபண்டை நான் எந்தெந்த சோர்ஸ் மூலமாகலாம் ரைஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கீழே வந்துடும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறேன், வெளியே இருந்து ஃபண்டை உள்ளே ரைஸ் பண்ணுறேன்னா அப்போ வந்து அது வந்து ஒரு இன்ஃப்ளோ, அதனால் நான் வந்து வெளியே அப்படியே டைரெக்டாக போட்டிருப்பேன், 10,000 அப்படியே வெளியே போட்டுருவேன். அதே வந்து நான் பே பண்ணிட்டேன், திரும்பி கொடுத்துட்டேன் ஓகேவா, பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் அப்படின்னு ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னா நான் என் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கேன், அப்போது அதை நான் வந்து கேஷ் வெளியே போகிறதால நான் வந்து என்ன பண்ணுவேன், ப்ராக்கெட்டில் போட்டேன் ஓகேவா. அதே மாதிரி ரீபேமெண்ட் ஆஃப் லோன், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் லோனை வந்து நான் பாசிட்டிவாக காட்டுவேன், அது ரீபேமெண்ட் ஆஃப் லோனை நான் நெகட்டிவாக காட்டுவேன், ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்போ கேஷ் எனக்கு உள்ளே வருது நான் பாசிட்டிவில் காட்டுறேன், ஆனால் பேமெண்ட் அப்போ கேஷ் என்ன ஆகுது எனக்கு வெளியே போடுது, அதனால் நான் வந்து ப்ராக்கெட்டில் போடுவேன் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா நமக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட தான் டோட்டல் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்ரேட்டிங் ப்ளஸ் இன்வெஸ்டிங் ப்ளஸ் ஃபினான்சிங் மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணிப்போம். ப்ளஸ் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஓகேவா.
ஒரு வேளை அமௌண்ட் நெகட்டிவில் வந்துச்சுன்னா அப்போ வந்து டிக்ரீஸுன்னு சொல்லுவோம், ஓகேவா? அதே வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்க்ரீஸுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்த அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டோட்டல் கூட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இப்போ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் தெரியுமா, ரெண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க பொதுவாக, பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்கன்னா ஓப்பன் போன வருஷத்தோடது அண்ட் கரண்ட் இயரோடது கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஓப்பனிங் கேஷு, பேங்க்கு அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், இதெல்லாம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், க்ளோசிங் கிடச்சிரும். அப்படி கிடச்சிதுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக, கிராஷ் கோர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை போடும்போது நம்ம மற்ற சம் மாதிரி போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி முடிக்காமல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் கூட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு தானாகவே என்ன கிடச்சிரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்மெட். இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். எந்த ப்ராஃபிட்னா, அது வந்து இந்த டேக்ஸு, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கையில் மொத்தமாக கொஞ்சம் கேஷ் இருந்திருக்கோம்ல, எனக்கு அந்த கேஷோட வேல்யூ வேணும். நான் அதை வச்சு என்னோடய ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் கேட்டகரியில் நான் வந்து எனக்கு எவ்வளோ ஃபண்டு ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபண்ட் வெளியே போயிருக்கு, இது எல்லாமே நான் வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இப்போ வந்து ரெண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் ஷீட்லேயும் இருக்க பிஎன்எல் இருக்குது தெரியுமா, அந்த பிஎன்எல்லைய டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ எனக்கு ரெண்டு பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னா அதில் கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் பண்ணணும். அப்போ வந்து எந்த அமௌண்ட் வருதோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல போட்டுப்பேன், அதுதான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது நான் கேஷ், நான் ஆப்ரேட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன். எப்படின்னா ஆப்போசிட்டாக ட்ரீட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ரிசர்வை வந்து நான் இங்கேருந்து நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் ₹10 என்னோடய ப்ராஃபிட்னா அந்த ₹10 நான் வந்து ₹5 நான் ரிசர்வ்க்கு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்கிட்ட மீதி ₹5 தான் இருக்கும். எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு முதல்ல எவ்வளோ கேஷ் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ கேஷ் தேவை, அந்த கேஷோட அமௌண்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார் அக்கௌண்ட்டு, அப்போ இப்போ ₹5 இருக்குது மேடம், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ₹5 நான் ஆல்ரெடி ரிசர்வில் போட்டிருந்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா ₹10 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஓகேவா? இப்போ இதே விஷயத்த பெரிய லெவலில் பார்த்தோம்னா அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அப்போ நமக்கு நெட் ப்ராஃபிட்டை கொடுத்துருவாங்க. நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, டிவிடெண்ட் கொடுத்தது, ப்ரொவிஷன் ஏதாவது பண்ணது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் வந்து நம்ம டெபிட் பண்ணியிருந்தோம்னா அது திரும்ப நம்ம க்ரெடிட் பண்ணிடும், ஓகேவா? ஸோ தட் நமக்கு ஆல்ரெடி இருந்த வேல்யூ தெரியணும். அதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள், லைக் ரெடியூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை திரும்பவும் நான் ஆட்பேக் பண்ணுவேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க, காம்பன்சேஷன் ரிசீவ் ஃப்ரம் லாசூட் அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, காம்பன்சேஷனுக்காக எனக்கு அவரால் இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, சே 10 லட்சம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேஸ் போட்டிருக்கேன்னா கோர்ட்டில் என் கேஸ் வந்து ஜெயிச்சு எனக்கு வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு நீங்கள் 10 லட்சம் தந்தாகணும்னு, அப்போது என் கம்பெனிக்கு 10 லேக்ஸ் கேஷ் வந்து இன்ஃப்ளோ, ஓகேவா? அதை நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட்லேயோ இல்லை என்னோடய நெட் ப்ராஃபிட்டில் காமிச்சிருப்பேன் இல்லையா? அப்போது அதை வந்து நான் இங்கேருந்து எடுத்தாகணும். ஏன், ஏன்னா அது வந்து நான் ஆப்ரேட்டிங், நான் வந்து எதுக்காக என் கம்பெனி வச்சுருப்பேனோ அந்த வேலை பண்ணது மூலமாக எனக்கு இந்த 10 லட்சம் கிடைக்கல. இந்த 10 லட்சம் எனக்கு எது மூலமாக கிடச்சிது, லாஸ் அவுட் மூலமாக கிடச்சிது, அதனால் எனக்கு இந்த காசு ப்ராஃபிட்டில் இருந்து எடுத்துடணும், ஓகேவா? அப்போ தான் நமக்கு உண்மையான வேர்த்து தெரியும். அதே மாதிரி தான் ரீஃபண்ட் ஏதாவது க்ரெடிட் ஆச்சுன்னா, அப்படி இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்கும் நிறைய வாட்டி, அதெல்லாம் க்ரெடிட் ஆச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். ஆட் ஆன எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும், லெஸ்ஸாக இருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள், யூ ஆர் ரிக்வயர்ட் டு அசர்டைன் த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், ஓகேவா? எதுலேருந்து, இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் அண்ட் க்ரெடிட்டிங், அதாவது இந்த டிவிடெண்ட் எல்லாம் பே பண்ண அப்புறம், ப்ரொவிஷன் எல்லாம் க்ரியேட் பண்ண அப்புறம், இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமா கிடச்ச ப்ராஃபிட் எவ்வளோ, நமக்கு 80,000, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் வேணும், இதெல்லாம் க்ரெடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும். அப்படின்னா நான் இதில் மைனஸ் பண்ண எல்லாத்தையும் திரும்பவும் ப்ளஸ் பண்ணும், ப்ளஸ் பண்ண எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும், ஓகேவா? ஃபைன், சொல்யூஷன் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், டிவிடெண்ட் வந்து பார்த்தோம்னா
30,000. அடுத்து ப்ரொவிஷனும் வந்து 20,000. காம்பன்சேஷன் அது வந்து என்ன ஆகுது, வெளியேருந்து நமக்கு உள்ளே வந்திருக்கு. காம்பன்சேஷன்னா அது நான் ஆப்ரேட்டிங். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம லெஸ் பண்ணுவோம், கரெக்டாக. அதே தான் இங்கேயும் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு காம்பன்சேஷனை மட்டும் வெளியே எடுத்துடுறோம். பண்ணோம்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா, சூப்பர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இதுவும் வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் தான். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர், இன்னொன்று வந்து கரண்ட் இயர். இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர், கரெக்டாக. அப்போது இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஐட்டம்ஸு, திங்கிங் ஃபண்ட் ரிடம்ஷன் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் பேட் கொடுத்துருக்காங்க, ப்ரப்போஸ் டிவிடெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு நெட் ப்ராஃபிட் வேணுமா, அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். 380,000லேருந்து நம்ம இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட். அதிலேருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா, இப்போது சிங்கிங் ஃபண்ட் அதோட ரிடம்ஷன் அது பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி தான், 70,000 மைனஸ் 30,000 பண்ணோம்னா 40,000 வருமா, அதுதான் நம்ம வந்து வேல்யூவாக எடுத்துக்கணும். ஆனால் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்னா, இப்போ 2012 ப்ரப்போஸ் டிவிடெண்ட்னா இட் இஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் பெய்டு இன் 2012. ஓகேவா, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னா நான் அப்போவே அது கொடுத்துட்டேன்னு அர்த்தம், அந்த வருஷமே நான் அது கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போது 2003 ப்ரப்போஸ் டிவிடெண்ட்னா 2003 கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம எந்த வேல்யூ எடுப்போம், இந்த வேல்யூ தான் எடுப்போம் ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கு. ஓகேவா, அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸும், போன வருஷத்தோட ப்ரொவிஷன் வந்து நம்ம போன வருஷம் பே பண்ணியிருப்போம், அப்போது இந்த வருஷத்தோட ப்ரொவிஷன் தான் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கணும், 90,000 தான் நம்ம எடுத்துக்கணும் கால்குலேஷனுக்கு. சொல்யூஷன் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அப்புறம் சிங்கிங் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா அந்த 70,000 மைனஸ் 30,000 40,000 போட்டாச்சு. அதே மாதிரி ப்ரப்போஸ் டிவிடெண்ட் எது எடுக்கணும், கரண்ட் இயரோடு தான் எடுக்கணும். கரண்ட் இயரோடது நமக்கு 80,000 அதையும் போட்டாச்சு. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸும் கரண்ட் இயர்து எடுக்கணும், 90,000. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போட்டோம்னா 3,30,000. ஓகேவா, சூப்பர். அடுத்தது இந்த டைப்பில் லாஸ்ட் சம் அசட்டே இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இதில் வந்து ஜென்ரல் ரிசர்வ், அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 7 lakhs வந்து ப்ராஃபிட், இதுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண அப்புறமா இருக்குது ப்ராஃபிட் 7 lakhs. அப்புறமா எக்ஸ்ட்ராடினரி கெயின்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2,40,000, அண்ட் டிவிடெண்ட் பெய்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 lakh சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சொல்யூஷன் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 7 lakh போட்டாச்சு. ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நம்ம ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணியிருப்போம், ஸோ அதை இப்போ ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை ப்ளஸ் பண்ணியாச்சு. ப்ரொவிஷன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட் இயர் மட்டும்தான் எடுக்கணும் இதுக்கு, ஸோ கரண்ட் இயர் நம்ம இதுக்கு போட்டாச்சு. ஓகேவா, அடுத்து இன்டரிம் டிவிடெண்டு நம்ம கையிலேருந்து பே பண்ணியிருப்போம், அது நம்ம காட்டணுன்றதுக்காக இப்போ மைனஸ் பண்ண விஷயத்தை திரும்பவும் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணி காட்டுறோம். ஓகேவா, 1 lakh போட்டாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், அதாவது லாஸ் சூட்டில் கிடச்ச ஐட்டம். ஓகேவா, அது வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஏன், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது நமக்கு எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து என்ன க்வெஸ்சன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கான க்வெஸ்சன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அது என்னது, அது ஒரு இன்கம், நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ளஸ் பண்ணியிருப்பேன், கரெக்டாக. ப்ராஃபிட் ஆன் சேல், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்டில் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த ப்ராஃபிட் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து லேண்டை வந்து சேல் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டெபஞ்சர், இது வந்து நான் ஆப்ரேட்டிங் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். லேண்ட் வந்து நான் ஆப்ரேட்டிங், நான் ரெகுலராக லேண்ட் பிஸ்னஸில் இருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு இது ஆப்ரேட்டிங், ஸோ இந்த இடத்துல இது வராது. பட் நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ இது வந்து எனக்கு நான் ஆப்ரேட்டிங், அதனால நான் இது என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல தூக்கிடுவேன். அதே மாதிரி தான் டிப்ரிசியேஷனும், என்ன தான் அது வந்து நான் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலுமே அது வந்து ஒரு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரியும், மெஷினரியில் விற்றுதில் நமக்கு லாஸ் கிடச்சிருக்கு, அது நமக்கு ஆப்ரேட்டிங் லாஸ் கிடையாது, அதனால் நம்ம அதையும் என்ன பண்ணுவோம், ஆட் பேக் பண்ணிடுவோம். எந்த ஒரு விஷயம் ரிட்டன் ஆஃப் ஆன என்ன பண்ணுவோம், அதை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா, சொல்யூஷன் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு, அடுத்து டிப்ரிசியேஷன், அது என்னது, நமக்கு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ், கரெக்டாக, அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி நான் கேஷ், இதனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
பேட்டன்ட் ரைட்டும் ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டெபஞ்சரும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூ ரைட் ஆஃப் பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல திரும்பவும் ஆட் பேக் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும், நமக்கு ப்ராஃபிட்க்கு கேஷ் இன்ஃப்ளோ வருது, ஆனால் அது ஆப்ரேட்டிங்லேருந்து கிடைக்காதனால நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா தூக்கிடுறோம். ஓகேவா? அதனால் அதை மைனஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஓகேவா? சூப்பர். இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் என்னென்னா இதெல்லாம் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏன்னா இது நம்மளோட கரண்ட் லயபிலிட்டி அண்ட் கரண்ட் அசெட். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், இதான் லாஸ்ட் க்வெஸ்சன். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பிஎன்எல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பிஎன்எல்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குது, பர்ச்சேஸு, சேலு, வேஜஸ், ப்ராஃபிட், சேலரி, ரெண்ட், டிப்ரிசியேஷன். நமக்கு தேவையான ஐட்டம்னா வந்து டிப்ரிசியேஷனு, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சரு, அப்புறமா குட்வில் ரிட்டர்ன் ஆஃபு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங், இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்போ போல் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். நெட் ப்ராஃபிட் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், இந்த நெட் ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் எடுத்தாச்சு. அப்புறம் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட், டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 500, குட்வில் ரிட்டன் ஆஃப், ரிட்டன் ஆஃப் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ 1000, 500, 1000 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அடுத்து எப்போ போல் கெயின் ஆன் சேல் ஆஃப் பில்டிங், அது வந்து ஒரு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், சாரி. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ணிட போகிறோம். அந்த கெயின் வந்து நம்ம எடுத்துகிட்ட போகிறோம். எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைச்சது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஏன்னா இந்த கேஷ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மூணு ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.